ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம டெய்லி டீ போட்டு குடிக்கிறோம், ஆனால் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டீயை இப்படி ஒரு முறை போட்டு குடிங்க, கண்டிப்பாக வந்துட்டு மறக்க மாட்டேங்க. ஸோ அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் வந்துட்டு காய்ச்சின பால் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் அப்படின்றதுனால ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கிறேன். இஞ்சி இலக்காய் வந்துட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு ஆளுக்கு அப்படின்றதுனால வெறும் ரெண்டு இலக்காய் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்னதாக வந்துட்டு இஞ்சி துண்டு எடுத்துருக்கிறேன், அது நல்லா வந்துட்டு இடிச்சுக்கிறேன். ஸோ அதை இடித்து நல்லா மையாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சிட்டேன். ஸோ அந்த பாத்திரம் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நான் அதில் ஊற்றிட்டேன். அப்புறம் நம்ம வந்துட்டு இடிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இஞ்சி இலக்காவும். ஸோ அதை வந்து நான் எடுத்து போட்டுட்டேன். ஸோ அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து நல்லா வத்த விடணும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம், அதை வந்துட்டு பாதியாக வந்துட்டு வத்த விடணும். நான் வந்துட்டு ஒரு டம்ளர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு போட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு டீஸ்பூன் தேயிலை வந்துட்டு போட்டுக்கிட்டேன். உங்ககிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ அதை போட்டுக்கலாம். இந்த பிராண்டு தான் போடணும், அந்த பிராண்டு தான் போடணும்னு கிடையாது. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, அதுக்கப்புறமா இலக்காய் இஞ்சி இந்த இடிச்சு வச்சிருந்தோம்ல அதே போட்டாச்சு. அதுக்கப்புறமா தேயிலையும் வந்துட்டு சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க. பாலை வந்து காய்ச்சி வச்சுக்கோம் பாத்தீங்களா. ஸோ அதை வந்து நான் அப்படி நான் உள்ள ஊத்திட்டேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் சீனி சேர்த்துக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ சீனி போடுறேன். ஸோ உங்களுக்கு நாட்டு சக்கரை போட இருப்போம் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. நீங்க வந்து அதிக பேருக்கு வந்து டீ போடுங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான சீனி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா ஒருக்கா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ ஏற்கனவே காய்ச்சின பால் அப்படின்றதுனால ஒரே ஒருக்கா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நான் அதை எடுத்துட்டேன். இப்போ எடுத்துட்டு இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். ஸோ ஸ்மெல்லே வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு வருது. அந்த இஞ்சியும் இலக்காயும் சேர்ந்ததுக்கு அப்புறமா டேஸ்ட்டும் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா இதை வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இதே வந்துட்டு ரெகுலரா வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்யூ.